ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன் கவலை என்னவென்று நான் அறிவேன். அனைத்திற்கும் முடிவு கட்டவேதான் நான் வந்துள்ளேன். இதுவரை பொறுமையாக இருந்தாய், இனிமேல் நான் பொறுமையாக இருக்கப் போவது இல்லை. உனக்கான அனைத்தையும் செய்து தரவே வந்துவிட்டேன். தங்கமே, நீ எவ்வளவோ பொறுமையாக இருந்தாய். உன்னுடைய இடத்தில் மற்றவர்கள் இருந்தால் கூட இவ்வளவு பொறுமையாக இருந்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வைத்து இவ்வளவு ஆண்டுகள் பொறுமையாக இருந்தாய். உன்னுடைய பொறுமைக்கு நான் நன்றி சொல்கிறேன் தங்கமே. நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்றும் தெரிந்தும் உன் கூட இருக்கும் உறவுகள் எந்த ஒரு ஆறுதலும் சொல்லாமல், தன்னுடைய தோளையும் கொடுக்காமல், ஆறுதலான வார்த்தையையும் உனக்கு சொல்லாமல் அழுவதை வேடிக்கை பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் நக்கல் செய்து கொண்டும் இப்படி உன்னை கேவலமாக நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில்தான் நீயும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னை தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்தி கொண்டு, தேவையில்லாத பொழுது ஒரு குப்பை போல தூக்கி போட்டுவிட்டு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். புது உறவு வர வர பழைய உறவானது கசப்பாக மாறிவிட்டது தங்கமே. அதனால் கவலைப்படாதே. எப்பொழுதுமே பழைய விஷயத்திற்குத்தான் மதிப்பு அதிகம். ஏனென்றால் அதுதானே நிரந்தரமாக இருக்கும். என்னமோ தெரியாமல் எல்லாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கவலைப்படாதே, உனக்கு தெய்வமான நான் துணையாக இருக்கிறேன். உனக்கு பல பேருடைய ஆறுதல் கிடைக்கவில்லை என்று நினைக்காதே. என்னுடைய ஆறுதலான வார்த்தையும் நான் செய்ய போகும் செயலும் உனக்கு துணையாக இருக்கிறது என்று நீ நம்பு. இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனக்கு வேண்டியது நிறைவேற்று தரப்படும். நீ நினைப்பதுபடி உன் குடும்பம், உன் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும். இது எனது சத்திய வாக்கு தங்கமே. நீ எவ்வளவோ போராடிவிட்ட, எவ்வளவோ காயங்களை கடந்து வந்துவிட்ட, இதற்கு பிறகும் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தினாலோ பழி பேசினாலோ பொறுத்துக்கொள். அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அங்கு நான் பதில் சொல்கிறேன். அதனால் கவலைப்படாதே. வழி நிறைந்த இதயத்தை விட பெரிய வழி இந்த உலகத்தில் இல்லை. மனிதனால் எதையும் தாங்க முடியும், ஆனால் இதயத்தின் வழியை தாங்க முடியாது. இதயம் அழுது ஆதரவை தேடுகிறது. அத்தகைய பக்தர்களுக்கு நான் எப்பொழுதுமே துணையாக நிற்கிறேன். கவலைப்படாதே. நான் உனக்கு எல்லா நேரமும் நண்பனாகவும் அப்பாவாகவும் உறவாகவும் எல்லா நிலையிலும் நானே இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் நான் உன் கூடவே இருந்து உன்னை காவல் காக்கிறேன். ஓம் சாய்ராம்.